வாங்க விஐபி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சில பேரை பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேலே குற்றம் கண்டுபிடிச்சி சொல்கிறதே ஒரு வேலையாக வச்சு திரிவாங்க அப்படின்னு நிறைய பேர் ஊருக்குள்ளே இருக்காங்க. அவனை பாரியா எப்படி இருந்தால் திடீர்னு பைக்கை வாங்கிட்டான், இவனை பாரியா ஏதோ ஒரு வேலைக்கு போனான்னா திடீர்னு காரை வாங்கிட்டான், அந்தாலை பாரியா என்ன வேலைக்கு போனான்னு தெரில ஒரு லோனை போட்டு ஒரு ஃப்ளாட்டை வாங்கிட்டான். இப்படி மற்றவங்க செய்கிற வேலையை ஃபாலோ பண்ணி குற்றம் கண்டுபிடிச்சதே வேலையை திரிவாங்கிறத தவிர இவனுங்க ஒன்றும் செய்ய மாட்டானுங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற்ற உச்சத்தை தொட்ட பல பேரை கேட்டிங்கன்னா தெரியும் அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி எவ்வளோ தேடலும் கடுமையான உழைப்பும் இருந்திருக்குன்னு. அதாங்க மறுக்க முடியாத உண்மை. பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாகட்டும், விளையாட்டு வீரர்களாகட்டும், சினிமா நடிகர்களாகட்டும், தொழிலதிபர்களாகட்டும், எத்தனையோ பேரை நம்ம முன்னுதாரணமாக எடுத்து கூற முடியுங்க. அறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், டாக்டர் கலைஞர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள், சச்சின் டெண்டுல்கர் அவர்கள், குற்றாலீஸ்வரன் அவர்கள், தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள், பாரத பிரதமர் மோடி அவர்கள், டாட்டா பிர்லா, இன்னும் இதே மாதிரி நம்ம வெற்றி பெற்ற எத்தனையோ பேரை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்தை தொட்டு உலக சாதனை புரிந்த ஒரு ஓவியரை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். யார் அந்த ஓவியர்? அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஒரு லேடியை சந்திக்கும் போது ஒரே ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்றார். அந்த ரெண்டு வார்த்தையில மொத்த வெற்றியும் அவர் சாதனையும் அடங்கியிருக்கு. யார் அந்த ஓவியர்? அவர் என்ன சொன்னார்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓவியர் பிக்காசோ அவர்கள் ஹோட்டல் அமர்ந்து சாப்பிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு இளம் பெண் வராங்க. வந்து ஓவியர் பிக்காசோவை பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆச்சு. மகிழ்ச்சியத்தில் அப்படியே துள்ளுறாங்க அவங்க. உடனே அவங்க பிக்காசோட்ட வந்து, ஐயா, உங்களை பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் நான். இந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு ஒரு ஓவியம் உங்கள் கையால் வரைஞ்சி கொடுக்கணும்னு. அந்த நேரத்தில் அவர் கையில் ஒன்றுமே இல்லை, எந்த பேப்பரோ கிப்பரோ ஒன்றுமே கிடையாது. அப்படியே யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறது, இந்த பொண்ணோட ஒரு அன்பு தொல்லை தாங்க முடியல. சரின்ட்டு என்ன பண்ணுறாரு, கை தொடைக்கிறோம் இல்லைங்களா, அந்த டிஷ் பேப்பர் பக்கத்தில் இருக்குது, அந்த டிஷ் பேப்பர் எடுத்து அப்படி ரெண்டு லைன் டிராயிங் போட்டு கீழே ஓவியர் பிக்காசோன் போட்டு வரைஞ்சி அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, இது ரொம்ப மதிப்பு மிக்கதுமா, இதை பத்திரமாக வச்சுக்கோன்னு. அந்த பொண்ணை வாங்கிட்டு வெளியே வந்துருச்சு. வெளியே வரும்போது யோசனை பண்ணிகிட்டே வருது, என்னடா, ஒரு பேப்பர் எடுத்தார், ரெண்டு கிரு கிருக்கி பிக்காசோன் கையெழுத்து போட்டார், இது ரொம்ப மதிப்பு மிக்கதுன்னு வேறு சொல்லி கொடுக்குறாரு, இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, அப்படியே வழ வழியில் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகுது. போய் என்ன பண்ணுறாரு, ஒரு கடைக்கார்கிட்ட அந்த ஓவியத்தை காமிக்குது. காமிச்சோம்னா அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, கீழே பிக்காசோன்னு பார்த்தோன்னே ரொம்ப அவருக்கு அந்த ஓவியம் பிடிச்சி போய், ஏம்மா இதை நான் வாங்கிக்கிறேம்மா, இந்த ஓவியத்துக்கு நான் $100 தரமான்றாரு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல, ஏன்னா ஒரு கிறுக்கல் ஓவியத்துக்கு ஒரு $100 தராங்கிறான்னு சொல்லி, இல்லைங்க நான் திருப்பி வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஓவியத்தை வாங்கிட்டு வந்துடுது. வாங்கிட்டு வந்துட்டு திரும்பி அடுத்த நாள் அதே டைமுக்கு அந்த ஹோட்டலுக்கு போகுது. அந்த ஹோட்டலுக்கு போனால் பிக்காசோ வெயிட் பண்ணுது, அதே மாதிரி பிக்காசோ வந்துடுறாரு. வந்த உடனே அவர்கிட்ட போய், என்னங்க நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு கிறுக்கிரி கொடுத்தீங்க, இதை கொண்டு போய் கேட்டால் $100 தரேன்னு சொல்கிறாங்க, என்னங்க ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் 3 நிமிஷத்தில் வரைஞ்ச ஓவியத்துக்கு இவ்வளோ பெரிய $100 தரேன்னு சொல்கிறான்னு சொல்லி அந்த பொண்ணு வியப்போட பிக்காசோவை கேட்குது. அப்போ பிக்காசோ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஏம்மா நான் இதை வரைஞ்சதுக்கு எடுத்த டைம் 3 நிமிஷம் தாம்மா, ஆனால் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 30 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கம்மா, அந்த 30 வருஷத்தோட விலை தாம்மா அவர் சொன்ன $100 சொல்கிறாரு. இதிலேருந்து என்ன தெரியுது பாருங்கள், எந்த உழைப்புக்கும் நமக்கு நிச்சயமாக ஒரு விலை உண்டுங்க. அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு கடுமையாக உழைச்சோம்னா என்றைக்கும் நமக்கு வெற்றி உண்டு, அதுக்கு ஒரு விலை உண்டுங்க. இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை சொல்கிறோம் பாருங்கள். ஒரு வெளிநாட்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு நிறுவனம் வந்து ஒரு கைத்தட்டல் போட்டி வைக்கிறாங்க. யார், அதாவது யார் அதிக நேரம் கைத்தட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து முதல் பரிசு. குறிப்பிட்ட நேரத்தில் வந்து விளம்பரத்தை பார்த்துட்டு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு அரங்கில் ஆடியன்ஸ் எல்லாம் கூடுறாங்க. எல்லோரும் கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க, கைத்தட்டிகிட்டே இருக்கிறாங்க. முடிவில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப நேரம் கைத்தட்டுறாரு. உடனே அந்த ஸ்டேஜிலேருந்து அறிவிப்பாளர் வந்து, யார் ரொம்ப நேரம் கைத்தட்டிகிட்டு இருந்தீங்களோ அவங்க மேடைக்கு வந்து முதல் பரிசை வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் எழுந்திருக்கிறாங்க. ரெண்டு பேர் எழுந்தவுடனே மேடையிலேருந்து சொல்கிறாங்க, என்னப்பா பரிசு வந்து ஒருத்தருக்கு தான், என்ன ரெண்டு பேர் எழுந்திருக்கிறீங்கன்னு. அந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு கை கிடையாது, இவருக்கு ஒரு கை கிடையாது, உங்களோட விளம்பரத்தை பார்த்தோம், ஆளுக்கு ஒரு கை இல்லை,
ஆனால் நாங்கள் ஏதாவது சாதனை பயணம்னு சொல்லி ரொம்ப நாள் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணோம், ரைட்டு நம்ம இந்த ஒரு கையை வச்சு தட்டி ரெண்டு பேரும் ஒன்றா தட்டி இந்த பரிசை வாங்கிடலாம்னு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டு இந்த போட்டியில் கலந்துக்கிட்டோம். ரெண்டு பேருக்கும் எங்களுக்கு ஒரு கையை வச்சு தாங்க இதை தட்டணும். முடிவில் எங்களுக்கு நீங்கள் பரிசை அறிவிச்சிங்கன்னு சொல்லும் போது அந்த அரங்கமே முன்னாடி கை தட்டோம்னா அதிருதுங்க. பாருங்கள் எப்படி தன்னோட நம்பிக்கை. வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம நம்பிக்கை வேணுங்க. எதை வேணாலும் இழக்கலாம், கை இல்லாமல் இருக்கலாம், கால் இல்லாமல் இருக்கலாம், கண் இல்லாமல் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் தான் நிச்சயமாக ஒரு இடத்துல நாம் வெற்றி பெறுவோன்றத உங்களுக்கு நான் அன்போடு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்கள் நண்பன் ஜே எம் சம்சுதீன். நன்றி.